1939ல இருந்து 1945 வரை செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே காலகட்டத்தில் முசோலினியோட ஆட்சி காலம் தான் இத்தாலியில் நடந்துகிட்டு இருக்கு. அதே டைம் பீரியட்ல ஒரு திருட்டு கதையை சம்மந்தப்படுத்தி, அதாவது ட்ரூவா நடந்தது, உண்மையான ஒரு கதையை நடந்த மாதிரியே ஒரு கதை எடுத்தா எப்படி இருக்கும், ஸோ இது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கே 50-50 தான். ஸோ அப்படி ஒரு கதையோட கதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராபி முசோலினி 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த வீடியோட கதை. இந்த படம் ஆக்சுவலாக இட்டாலியன் லாங்குவேஜில் தான் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜில் டப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கிற ஒரு படம் தான் இந்த படம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவான ஐசோலா, ஆக்சுவலாக இவரோட பேர் பியோட்ரி லம்பர்டிங்கிறதா இவரோட பேர், ஆனால் ஐசோலன் தான் இந்த படத்தில் எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதேமாரி ஹீரோயினான யுவானாவும் இவங்க யாருக்கும் தெரியாமல் அங்கே மீட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா ஐசோலா ஒரு திருடன், அதேமாரி யுவானா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸர். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் காதலர்களாக இருக்காங்க. மீட் பண்ண ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு சுவிட்சர்லாந்தில் போய் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் போர்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ஊரில் நிறைய திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த ஐசோலா எப்படி ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் ஸ்டார்டிங்ஸில் காட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கண்ணை வாங்குறதுக்காக அபாம்னு ஒருத்தனை போய் மீட் பண்ண போகிறோம். அங்கே போய் மீட் பண்ணி அந்த கண்ணை வாங்குற டைமில் அங்கே வந்து அந்த ஊரில் இருக்கிற செக்ரட்டரி ஜெனரலோட, அதாவது அந்த ஊரில் ஒரு போலீஸ் மாதிரி, அவங்க வந்து இவங்களை பிடிச்சிடறாங்க. பிடிக்கிற டைமில் அங்கேருந்து அதை வாங்குறதுக்கு முன்னாடி அங்கேருந்து எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிடறாங்க. அதனால அதை மிஸ் பண்ணிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஏரியாவில் ஒரு லொக்கேஷன், சீக்ரெட் லொக்கேஷன் இருக்குது. அந்த இடத்துல எக்கச்சக்கமான தங்கையை, அங்கே செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கிற ஆச்சில் போர்சிலோனா அப்படிங்கிறவன் தான் அங்கே வந்து அதெல்லாம் சேமித்து வச்சுருக்கான். ஸோ அதை எப்போ திருடுறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அங்கே வந்து முசோலினியோட நாடு தானே அந்த இத்தாலி. ஸோ அந்த இடத்துல இந்த செக்ரட்டரி ஜெனரல் கண்ட்ரோலில் இருக்கிற இதை வந்து இந்த லொக்கேஷனில் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற திருடுறதுக்காகவே ஸ்டார்டிங்லேருந்து பிளான் போடுவாங்க. ஸோ அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அதை திருடிட்டு தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. அந்த மொத்த தங்கத்தையும் திருடணும், அதேமாதிரி அவனோட காதலியான யுவனாகவும் அங்கேருந்து கூட்டிகிட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இவன் ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணுறான். அந்த டீமில் ஆல்ரெடி இவங்க 4 பேர் இருக்காங்க, யுவனா, ஐசோலா, அதேமாரி அமேடோ. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ரொம்ப நாளாக இருக்கிற இவங்க அப்பா மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் மார்சலோ. ஸோ இவங்க எல்லாருமே டீமாக இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கார் ஓட்ட தெரிஞ்ச நல்ல ஒரு ஆள் தேவை, அதேமாதிரி கன் ஷூட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தன் தேவை, அதேமாதிரி நல்லா ரன்னிங் பண்ண தெரிஞ்ச ஒருத்தன் தேவை அப்படின்னு ஒரு 3-4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ண அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு திருடர்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு அக்யூஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே காப்பாற்றி கொண்டு வந்து இவங்க டீமில் ஆள் சேர்க்குறாங்க. ஆள் சேர்த்து கடைசியில் அதை திருடுறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்க்காங்க. இத்தாலியில் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சீக்ரெட் பார்ட்டி நடக்குது. அந்த இடத்துல இவங்க உள்ளே பூந்து தெரியாதனமாக கொஞ்சம் தங்கத்தை திருடிட்டு தப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த மெயின் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஐசோலாவோட குழந்தை வந்து யுவனா வயிற்றில் வளர தொடங்கும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐசோலா. அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கத்தையும் திருடணும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு நாளே தெரியாதனமாக யுவனாவை போய் மீட் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில் வரும்போது ஆர்ச்சிலோ பெசலோனா பார்த்துறான். பார்த்துட்டு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கான், இனிமேல் இவ்வளோ மீட் பண்ணக்கூடாது, அவள் என்னோட காதலின்னு. ஏன்னா அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அவளை வந்து அவளோட கண்ட்ரோல், அதாவது ஆர்ச்சிலோ பெசலோனா வந்து அவனோட கண்ட்ரோலில் வச்சிருப்பான். அதேமாரி ஆர்ச்சிலோனா பெசலோனா பற்றி அவனோட பொண்டாட்டியான நோராவுக்கு தெரிஞ்சிருது. ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் ஆர்ச்சிலோனா பெசலோனுக்கு எதிராகவே நோரா வந்து செயல்பட தொடங்குறான். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பிளான் வந்து, அதாவது ஐசோலாவோட பிளான் வந்து நோராவுக்கு தெரியும். எப்படின்னா இவங்க எங்கெல்லாம் போய் பிளான் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக இவன் கவனித்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூம்லேயே ஒரு சீக்கிரட்டான ஒரு மைக் செட் பண்ணி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுவா. அதனால இவங்களோட பிளானில் நீங்கள் திருட போகிற தங்கத்தில் 50-50 எனக்கு 50% தங்கம் தரணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா சீனில் எக்கச்சக்கமான சீன் ஃபுல்லாக ஆக்ஷனாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குமா இல்லை ஒரு மிஸ்டீரியஸான படமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்டிங் சீன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த டைமில் அங்கே யுவனா மைக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா அவள் வயிற்றில் குழந்தை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தலைக்கரங்க தொடங்கியிருக்கும். ஸோ அதனால் இவங்க தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடறான். இவனை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக நினைக்கும் போது இவங்க, அதாவது ஆஸ்ட்ரேலியா பெசலோனோட டீம் வந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க இவங்களை போட்டு தள்ளணும்னு. அதனால ஐசோலாவோட டீம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீடு ஃபுல்லாக ஷூட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க டீமில் இருக்கிறவங்கலாம் பிளான் பண்ணும்போது நோராவும் அங்கே வந்து பிளான் பண்ணி லாஸ்ட் அந்த 50-50 கோல்டாக அடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணமுல. அதுக்காக அந்த யுவனா மறுபடியும் ஆஸ்ட்ரேலியா பெசலோனிட்ட போகிறா. அங்கே போய்ட்டு அந்த ஸ்டாம்பு, ஒரு ஸ்டாம்பு இருக்கும், அந்த ஸ்டாம்பு எடுத்து அந்த பேப்பரில் சீல் வச்சா மட்டும்தான் உள்ளே என்ட்ரா முடியும். அப்போ தான் உள்ளேருந்து தங்கத்தை அடிக்க முடியும், ஆட்டை போட முடியும்னு பிளான் பண்ணுறாங்க. டிரைவர்கிட்டருந்து கரெக்டாக கொடுத்து விடுவாங்க. உள்ளே போனவுடனே அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு அப்படின்னு பார்த்தா லம்பர்ட்டியை பிடிச்சிட்டோம், பியோட்ரோ லம்பர்ட்டி, அசாவது ஐசோலாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அங்கே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் ஐசோலாவை பிடிச்சிட்டாங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோலா உள்ள ஆக்சுவலாக உள்ளே போவாங்க. இவங்க டீம் எல்லாருமே உள்ளே போவாங்க, ஏன்னா அந்த தங்கத்தை திருடுறதுக்காக தான் இவங்க உள்ளே போவாங்க. இவங்க பிடிக்கிறாங்களோ பிடிக்கலங்கிறது நெக்ஸ்ட் கதையாக இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே இவனை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக பெர்சலோனா ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாவை அவனோட ஒய்ஃபான, அதாவது
நோரா அங்கிருந்து அடிச்சு போட்டு யுவன் அவ தூக்கிட்டு கொண்டு போயிருவா. ஸோ லாஸ்டா ஃபைனலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தை மொத்தமா அங்கிருந்து திருடுறாங்க. திருடுற டைம்ல இவங்க கூட்டத்தில் இருந்த ஒரு ஷூட்டரா இருப்பாங்கல்ல, ஸோ அவன் ஆக்சுவலா இறந்து போயிருவான். ஸோ மார்சிலோனா, ஐசோலா, ஸோ அமேடோ, ஹெசா இவங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. கூட டிரைவரும் இருக்கான். ஸோ டிரைவர் எல்லாருமே தப்பிச்சு அங்கேருந்து வெளியில் வராங்க. யுவனாவை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. தங்கத்தை திருடிக்கிட்டு பகுதியில் போகும்போது நோரா பகுதியில் வந்து அந்த தங்கத்தை இவங்கள்டருந்து பிடுங்கிக்கிட்டு யுவனாவையும் அங்கேருந்து கூட்டிக்கிட்டு ஓடிடுறான். ஸோ அந்த வண்டியை சேஸ் பண்ணும்போது அகாவ்னு ஒருத்தர் ஸ்டார்டிங் சீன்லேயே வந்திருப்பான். ஸோ அவன் அங்கே வந்து இவங்கெல்லாம் காப்பாற்றலாம்னு நினைக்கான். ஸோ அந்த கன் ஃபைட் சீன்லேருந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக காட்டுக்குள்ளே போயிட்டு பகுதியில் போகும்போது மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணி அந்த வண்டியும் ஒரு நதிக்குள்ளே போய் விழுந்துருது. ஸோ அந்த இடத்துல மொத்த நகையும் அந்த நதிக்குள்ளே போனதால் அங்கேருந்து ரெண்டு ரிங்கு மட்டும் எடுக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ரிங் எடுத்து இவங்க ரெண்டும் கையில் மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முசோலினிலிருந்து இவங்களோட செக்ரட்டரி ஜெனரல் வர எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. வாரும் க்ளோஸ் ஆகிடுது, இனிமேல் சந்தோஷமாக இந்த நாட்டில் வாழலாம் அப்படின்னு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும், நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை இவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால் இவ்வளோ ஷார்ட்டாக எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை சொல்லியிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக பார்க்குறது ரொமான்டிக்காகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்க மாதிரி மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா படத்தை பாருங்கள். இல்லை ஃபுல்லாக ஸ்டோரி போகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த படத்தோட ஸ்டோரியை ஃபுல்லாக டீட்டெயிலாக போடலாம். ஸோ டாட்டா பை, சி யூ, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.